أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வு, காஷ்மீர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 8 வயது சிறுமியை கொடூரமான முறையில் கூட்டு பலாத்காரம் செய்து இன்றைக்கு அவள் உயிரோடு இல்லை. காந்தியடிகள் ஒருமுறை சொன்னபோது, எந்த நாட்டிலே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்போடு அச்சமில்லாமல் வாழ்கிறார்களோ அந்த நாடுதான் சிறந்த நாடு என்று சொன்னார்கள். ஆகவே எந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றதோ, எந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் அச்சமில்லாமல் இருக்கின்றதோ அந்த நாடு தான் சிறந்த நாடு என்று காந்தியடிகள் சொன்னார்கள். ஒரு தமிழ் பாடல் ஒன்று சொல்லும், இப்படிப்பட்ட கொடூரமான ஆட்சியாளர்கள் ஆட்சியின் கீழ் இருப்பதை விட புலிகள் வாழும் காடே சிறந்தது என்று. இந்தியா ஒரு ஆன்மீக நாடு என்று சொல்கிறோம், ஆன்மீகம் அதிகமாக பேசப்படும் நாடு என்று சொல்கிறோம், பெண்கள் அதிகமாக போற்றப்படுகின்ற நாடு என்று நாம் சொல்கிறோம். அந்த நாட்டிலே இப்படிப்பட்ட அவலங்கள் நடைபெறுகின்றன. இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன, அதுதான் கவலைக்குரிய விஷயம். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. கடந்த வாரம் நாம் பார்த்தோம், ஒரு 16 வயது சிறுவனை ராம் நவமி அன்று அவனை கடத்தி கொண்டு சென்று எல்லோரும் அவனை கட்டி வைத்து சூழ்ந்து கொண்டு அடிக்கிறார்கள். ஒரு இமாமுடைய ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடத்தக்கூடியவருடைய ஒரு மகனார் இவ்வாறு கொடுமைப்படுத்தி கடைசியிலே அவன் இறந்து விடுகிறான். மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்ட போது அந்த இமாம் சொன்னது, என்னுடைய மகன் இன்றைக்கு இறைவனிடத்தில் சென்று விட்டான், என்னுடைய மகன் பேரால் இனி இந்த பூமியில் ரத்தம் சிந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். நான் அவர்களை மன்னித்து விட்டேன். அந்த இளைஞர்கள் உணர்ச்சியில் பொங்கிய போது அவர்களை அவர் கட்டுப்படுத்தினார். அதற்கு ஒரு மாதம் முன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் ஒரு கொடூரம் நடந்தபோது அந்த நீதிபதிக்கு முன்னால் அந்த கொடுமையை செய்த அந்த இளைஞரை அந்த தந்தையார் மன்னித்தார். அந்த நீதிபதி தன்னுடைய கண்களால் கண்ணீர் மல்க, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே இவர்கள் இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டார். ஆகவே இந்தியா எங்கே செல்கிறது? ஒரு ஆன்மீக நாட்டிலே இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடக்கின்றன. நிர்பயாவுக்கு நடந்தபோது பொங்கி எழுந்த ஒரு கூட்டம், இந்த சிறுமிக்கு வரவில்லையே என்று பலரும் ஹேஷ்டாக் போடுகிறார்கள். காரணம் என்ன? முஸ்லீம்களுடைய உயிரை கொன்றால் அது தவறில்லை என்று பொது புத்தியில் போடப்படுகிறது. முஸ்லீம்களை சாவடித்தால் அது பெரிய விஷயம் இல்லை என்று போடப்படுகிறது, புகுத்தப்படுகிறது. ஆகவே இதை குறித்து உங்கள் இடத்திலே நான் விவாதிக்க உள்ளேன். இன்றைக்கு இந்த விஷயம் வெளியே வந்ததற்காக காரணமாக இருந்த ஆங்கில ஊடகங்கள், அவர்களை நாம் பாராட்டியாக வேண்டும். பல தமிழ்நாட்டிலே பல ஊடகங்கள் விலை போனாலும் இன்றைக்கு இந்த ஆங்கில ஊடகங்கள், குறிப்பாக NDTV என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சி நிறுவனம் தொடர்ந்து இதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு பிறகுதான் இந்த செய்தி நமக்கு மக்களிடத்திலே வந்திருக்கிறது. ஜனவரி 10 நடந்த இந்த விஷயம் இன்றைக்கு தான் நமக்கு ஏப்ரல் 3 கழித்து கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேல்தான் இந்த விஷயம் வந்திருக்கிறது என்றால், இதனை மூடி மறைப்பதற்காக அவர்கள் செய்த விஷயங்கள், அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் நான் இதை குறித்து இன்றைக்கு உங்களிடத்தில் பேச உள்ளேன். ஆசிஃபாவின் வெகுளியான கண்கள் இந்திய தேசத்தை இன்றைக்கு தூங்க விடாமல் செய்துள்ளது. அந்த குழந்தை அநியாயமாக சிதைக்கப்பட்டுள்ளால்
மோடி அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது, அவரை தட்டி எழுப்பத்தான் இந்த இரவு பேரணி என்று சொல்கிறார்கள் அந்த நாட்டு மக்கள், அந்த மாநிலத்து மக்கள். பொதுவாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படும் குழந்தைகளுடைய புகைப்படங்கள் வெளியிடப்படுவதில்லை. ஆனால் இந்த மனதை பிசையும் இந்த புகைப்படம் வெளியானதற்கு காரணம் என்ன என்று பார்த்தபோது, கிட்டத்தட்ட அந்த குழந்தை கோவிலிலே உள்ள கருவலையில் வைத்து மாறி மாறி கற்பழிக்கப்பட்டுள்ளார். ஆசிஃபாவின் தாயார் தன்னுடைய மகளின் இறுதிச் சடங்கின் போது தனது உடைகளை களைத்துவிட்டு கதறும் காட்சி இன்றைக்கு நெஞ்சத்தை கனமாக்குகிறது. கேரளாவில் உள்ள சில வீடுகளில், எங்கள் வீட்டில் 10 வயது குழந்தை இருக்கிறது, ஆகவே பாஜக ஆட்கள் யாரும் வாசலை தாண்டி உள்ளே வந்து ஓட்டு கேட்க வேண்டாம் என்று நோட்டீஸ் ஒட்டி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களே பரவப்பட்டிருக்கிறது. மேலும் பலாத்காரி ஜனதா பார்ட்டி என்று ஹேஷ்டாக் போட்டு அவர்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே பரப்பியிருக்கிறார்கள். இவ்வளவு நடந்தும் நம்முடைய நாட்டின் பிரதமர் இதை குறித்து ஒரு வாயும் திறக்காமல் இதுவரையிலும் ஒரு ட்விட்டரில் கூட ஒரு மெசேஜ் போடவில்லை, இதுவரையிலும் மௌனமாக இருக்கிறார். நாடு பெண்களுக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பிரதமரோ விழாக்களில், அரசு விழாக்களில் கலந்து கொண்டு பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், அதாவது பெண் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள், பேட்டி படாவ் என்றால் பெண் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். பெண் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்றால் அவர் சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. இது போன்ற நயவஞ்சகர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொன்னார் போலும். ஆகவே இந்த பாரத பிரதமரின் இந்த கோரிக்கை மக்கள் இன்றைக்கு வேண்டுகோள், அவருடைய இந்த மக்களுடைய கோரிக்கை அவர் வேண்டுகோளாக எடுத்து இதனை அவர் செய்ய வேண்டும் என்று பல மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரதமரின் வேண்டுகோளை அவருடைய உறுப்பினர்களே கேட்பதில்லை என்று பலரும் பதிவிடுகிறார்கள். ஆக மதத்வேஷம் ஒரு மனிதனை எந்த அளவு கொடூரமான செயலை செய்ய தூண்டுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டாகும். 8 வயது சிறுமியான ஆசிஃபா 7 நாட்களாக கோவிலில் அடைத்து வைக்கப்பட்டு உணவு கூட கொடுக்கப்படாமல் மயக்க ஊசி மயக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டு பலமுறை கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது கேங்ரேப் என்று சொல்கிறோமே, அது போன்று கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். ஜனவரி 10 அன்று ஆசிஃபா காணாமல் போகிறார். காஷ்மீரில் உள்ள கட்டுவா என்ற பகுதியில் பக்கர்வால் என்ற கம்யூனிட்டி, முஸ்லீம் சமுதாயம், அவர்கள் நாடோடிகள். அங்கே அவர்கள் ஒரு நாடோடிகளாக, படித்த சமுதாயம் இல்லாமல் நாடோடி சமுதாயமாக வாழ்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு இனத்தை அழிக்க அந்த ஆதிக்க சக்திகள் செய்யக்கூடிய, அந்த இனத்தை விரட்டி அடிக்க இந்த ஆதிக்க சக்திகள் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த முறைதான் பாலியல் வன்முறை. அதற்கு எளிய இலக்குகள் தேவைப்படுகின்றன சகோதரர்களே. காஷ்மீரில் குளிர் விலகிய நாட்களில் பள்ளத்தாக்குகளில் ஆடுகளையும் குதிரைகளையும் மேய்ப்பதே இவர்களது தொழில். அந்த தொழிலுக்காக இந்துக்களிடம் நிலத்தை குத்தகைக்கு வாங்கி எடுப்பது இவருடைய வழக்கம். ஆனால் சமீப காலமாக இவர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள இந்த உரசல் காரணமாக குத்தகைக்கு விடும் பழக்கம் அங்கே குறைந்து போயிற்று. நாளடைவில் முஸ்லிம்களை, இந்த நாடோடிகளை இந்த இடத்தை விட்டே அகற்ற வேண்டும், இந்த இடத்தை விட்டே அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சில இந்துக்கள் முடிவெடுத்தனர். அவர்களில் முக்கியமானவர் சஞ்சீவ் ராம் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய புகைப்படங்கள் இன்றைக்கு பொதுவாக எல்லா வலைத்தளங்களிலும் வருகின்றன. இவ்வாறு இந்த கொடூரம் செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு ஆதரவாக இந்து ஏக்தா மஞ்ச் நடத்திய பேரணியில் பாஜகவுடைய எம்பிக்கள் கலந்து கொண்டு, சௌத்ரி பால் சிங் மற்றும் சந்திரபிரகாஷ் இவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். இந்த குழந்தை காணாமல் போன அன்றே அவருடைய தந்தையார் காவல் நிலையத்துக்கு சென்று பதிவு செய்கிறார். ஆனால் அந்த பதிவு ஏற்கப்படவில்லை. அடுத்த நாள் இந்த பதிவு ஏற்கப்படுகிறது. அதன் பிறகு சஞ்சீவராமிடத்திலே இந்த குழந்தையை கேட்டு, ஏனென்றால் அந்த சஞ்சீவராம் இருக்கின்ற பகுதியில்தான் அந்த குழந்தை தன்னுடைய குதிரைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதும் மேய்ப்பதுமாக இருப்பாள், ஆகவே அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இந்த குழந்தையை நான் பார்க்கவில்லையே என்று சொல்கிறார் அந்த சஞ்சீவராம். அந்த சஞ்சீவராம் அன்றைக்கு அந்த குழந்தையை அதே கோயிலிலே தான் கட்டி வைத்து அடைத்து வைத்துள்ளார். பிறகு அவருடைய மருமகன், அவருடைய மகள், மகன் இவரையெல்லாம்
கூப்பிட்டு எல்லோரும் பலாத்காரம் செய்யுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அந்த லோக்கலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் போய் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்து அந்த இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், நீங்கள் இதனை திசை திருப்பி விடுங்கள் என்று சொல்லி அந்த பெண் அந்த குழந்தை இயற்கையாகவே மரணிப்பதை போன்று ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி இவர்கள் மாறி மாறி பலாத்காரம் செய்கிறார்கள். அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்ட போது அதனுடைய நெஞ்சில் உள்ள விலா எலும்புகள் முறிந்த நிலையில் காணப்பட்டன, கழுத்து இறுக்கப்பட்டிருந்தது, கைகள் ஒடிக்கப்பட்டிருந்தன. இவ்வளவு செய்த பிறகும் அந்த காவல்துறை அதிகாரியும் 2 முறை கற்பழித்திருக்கிறார் அந்த 8 வயது சிறுமியை. காரணம் கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை பார்த்தாலே முஸ்லிம்களுக்கு பயம் வர வேண்டும் என்றதுக்காக தான் நாங்கள் இதனை செய்தோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த மயக்க மருந்துகள் கொடுத்த இவர்கள் இவர்களும் மயக்க மருந்தை உட்கொண்டார்கள். பாங்கா என்று சொல்லக்கூடிய வடநாட்டிலே மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய பாங்கா என்ற அந்த மருந்தை உட்கொண்டால் மனிதன் மிருகத்தனத்திற்கே போய்விடுவான், மிருகத்தனத்திற்கே போய்விடுவான். ஆகவே அப்படிப்பட்ட பாங்காவை அந்த குழந்தைக்கு வெறும் வயிற்றில் ஊற்றி மயக்க மருந்துகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் அந்த பலாத்காரத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இதை குறித்து இந்த விஷயம் வெளியே வராமல் இருப்பதற்காக இவர்கள் மீண்டும் அந்த காவல் நிலையத்திற்கு போய் கேட்கின்ற போது, நீதிக்காக கேட்கின்ற போது, இந்த விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் போது பலரும் அந்த காவல் நிலையத்தை சூழ்ந்து கொண்டு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது என்று அந்த கிராமத்தில் உள்ள பல இந்த பாசிச சக்திகள் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தை வெளியே வரவிடாமல் தடுக்கிறார்கள். அப்படியும் மீறி இந்த ஊடகங்கள் தொடர்ந்து செயல்பட்ட காரணத்தினால், குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் என்று நான் சொல்வேன், ஆங்கில ஊடகங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை வெளிக்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு ஐநா சபை வரை இந்த விஷயம் பரவியிருக்கிறது. பாராளுமன்றத்திலே இது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலரும் சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை குறித்து இந்த கேஸை எடுத்து வாதிடுவதற்காக தீபிகா சிங் ரஜாவத் என்ற பெண்மணி இந்த கேஸை எடுத்து வாதிடுவதற்காக வந்தார். இந்த கல்பிரிட்ஸ் என்று சொல்கிறோமே இவர்கள், அந்த சஞ்சீவ்ராம் தான் இந்த முழு பாலியலுக்கும் வன்முறைக்கும் முழு முதற் காரணமானவர். தீபிக் கஜோரியா என்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறை, இன்றைக்கு 4 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள். கேரளாவிலே உள்ள சென்னூரிலே இது போன்ற ஹேஷ்டாக், த ஃபேமிலி ஹேஸ் லிட்டில் கேர்ள், பிஜேபி மெம்பர்ஸ் சீக்கிங் ஓட்ஸ், ப்ளீஸ் ஸ்டே அவுட் சைட் த கேட், பலாத்காரி ஜனதா பார்ட்டி என்ற ஹேஷ்டாக்களை அங்கு கேரளா பகுதியிலே வைத்துள்ளார்கள். இறைவன் கேட்கிறான், புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை வினவப்படும் போது எந்த குற்றத்திற்காக அது கொல்லப்பட்டது என்று கேட்கப்படும். ஆகவே அந்த மறுமை நாளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். ஆகவே இந்த பெண்மணி தான் இந்த சிறு குழந்தையுடைய கேஸை வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்காக காவல்துறையினர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கிறார்கள். அப்பொழுது அந்த பாசிச சக்திகள், குறிப்பாக அந்த இருக்கிற அட்வொகேட் விங் என்று சொல்லக்கூடிய பிஜேபியுடைய அட்வொகேட் விங், அவர்களெல்லாம் ஒன்று கூடி நின்று கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திக்கொண்டு அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய விடாமல், குறிப்பாக அந்த காவல்துறை அதிகாரிகளை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். பிறகு அந்த காவல்துறை அதிகாரிகள் நீதிபதியுடைய வீட்டிற்கு சென்று இந்த விஷயத்தை அவரிடம் சொல்லி இன்றைக்கு இந்த கேஸ் வந்து பதிவாயிருக்கு. இந்த விஷயத்தில் இந்த பெண்மணி தீபிகா சிங் ரஜாவத் என்ற அந்த பெண்மணி தானாக முன் வந்து அந்த குழந்தைக்காக வாதாடுவதற்காக அவர் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே செல்லும்போது அவர்களை மிரட்டுகிறார்கள். இந்த கேஸை எடுத்து நீங்கள் நடத்துனீங்கன்னா நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். அவர் பேட்டி கொடுக்கிறார், இதற்கு முன்பும் 12 வயது ஒரு குழந்தைக்காக நான் வாதாடிய போது இந்த பாஜக அட்வொகேட் விங் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர்கள் என்னை மிரட்டினார்கள், என்னை பார் கவுன்சிலிருந்து வெளியேற்றினார்கள். இன்றைக்கு பார் கவுன்சில் மெம்பர்லாம் அவருடைய மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம், நான் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான்
குரல் கொடுக்கிறேன், நான் வாதாடுகிறேன் என்பதற்காக இவர்கள் என்னை இவ்வாறு செய்கிறார்கள். ஆசிஃபா கொலை வழக்கில் வாதாடும் இவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனாலும் நான் துணிச்சலுடன் போராடுவேன். வழக்கறிஞர்களின் ஒரு பிரிவினரே குற்றப்பத்தையை தாக்கல் செய்ய விடாமல் நீதிமன்றத்திலே தடுக்கும்போது என்னை கொலை செய்தாலும் இதை வாதாடியே தீர்வேன் என்று துணிச்சலுடன் இன்றைக்கு சொல்கிறார். ஆகவே எல்லா துறைகளிலும் இவர்களுடைய ஆட்சி அதிகாரம், குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் ஆட்கொண்டு இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம். அத்தனை துணைவேந்தர்களையும் ஆளுகின்ற இந்த பாசிச சக்திகள் என்ன செய்கின்றன, கொண்டு வந்து அந்த கல்வித்துறையை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஊடகத்துறை இன்னும் சிபிஐ என்று சொல்லக்கூடிய அந்த துறை, இன்னும் சட்டமன்றம், எந்தெந்த துறைகளிலெல்லாம் பெரிய பெரிய துறைகள் எல்லாம் இருக்கின்றதோ, இன்றைக்கு பலரும் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு நேர ஆர்மியில் ஜென்ரலில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஆர்மிஸ் எல்லாம் நேராக அந்த பதவியை இழந்த பிறகு, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு நேராக எங்கே வந்து சேர்றாங்கன்னா பிஜேபியில் தான் வந்து சேர்றாங்க. காரணம், அனைத்து துறைகளிலும் இவர்கள் தன் வசம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பெண்களுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஹாதியாவுடைய வழக்கில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுமே இல்லாத வழக்கு. ஹாதியாவுடைய வழக்கில் கூட இவர்கள் செய்த அநியாயங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஹாதியாவுடைய வழக்கில் முஸ்லீம்கள் அந்த வழக்குக்காக செலவு செய்த அந்த பணம் எவ்வளவு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஹாதியாவுடைய வழக்கு எடுத்து முஸ்லீம்கள் அந்த அதற்காக வாதாடிய அந்த வழக்குக்கு செலவு செய்தது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் செலவு செய்துதான் இவர்கள் வாதாடினார்கள். ஆகவே ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பூதாகரமாக்கி இன்றைக்கு இவர்கள் இந்த பாசிச சக்திகள் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே நாட்டிலே அமைதி நிலவ வேண்டுமென்றால், எல்லோரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டுமென்றால், நாம் சிறுபான்மை மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் குரலை கொடுக்க வேண்டும். குறிப்பாக நீதிக்காக போராடுகின்ற இது போன்ற மக்களுக்கு பின்னால் நாம் உறுதியாக அவர்கள் செயல்படுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும். நாம் இதனை ஒரு செய்தியாக மட்டும் பார்த்து சென்று விடாமல், குறிப்பாக இது போன்ற விஷயங்கள் நமது நாட்டிலே நடக்கின்றன, இவ்வாறு மேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மாலான எல்லா உதவிகளையும் நாம் இது போன்ற மக்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அவர்களுடைய கரத்தை நாம் வலுப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறாத வரைக்கும் எந்த ஒரு மாற்றங்களும் நிகழப்போவதில்லை. இன்றைக்கு சொல்கிறார்கள், முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இது போன்ற இடங்களிலேயே இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? நம்மிடையே உள்ள ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கு தான் காரணம். நாம் பல பிரிவுகளாக இன்றைக்கு பிரிந்து கிடப்பதுதான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது. ஒரு தீமையான செயலை செய்வதற்காக எல்லோரும் ஒன்று கூடி விடுகிறார்கள். ஆனால் ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக, ஒரு நியாயமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திலே போராடுவதற்கு கூட நம்முடைய மக்கள் ஒன்று சேருவதில்லை. இதனை வெறும் ஒரு செய்தியாக பார்த்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு இந்த கதி நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஆகவே உங்களுடைய மாநிலத்தில் இது நடக்காது என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். ஆகவே இதற்கான விஷயங்கள் என்ன, நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எப்படி அவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நம்மிடையே இருக்க வேண்டும். 50 வருடம் 100 வருடத்திற்கு அப்புறம் நம்முடைய நாடு எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி அமைதி பூங்காவாக மாற்ற வேண்டும், எப்படி ஆட்சி அதிகாரங்களிலே நாம் வந்து நீதியை நிலைநிறுத்த வேண்டும் குறித்து எல்லாம் நாம் இன்றைய இளைஞர்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே வீணான விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்யாமல், தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல், இது போன்ற காரியங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி நீதிக்காக நின்று போராடுவோம் என்று கேட்டுக்கொண்டு, இறைவன் இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய சாபத்தை இறக்க வேண்டும் என்று நாம் அதிகமதிகம் பிரார்த்தனைகளில் துவாக்களிலே ஈடுபட வேண்டும். குறிப்பாக இந்து மக்கள் இது போன்ற அநியாயங்களை பார்த்து கொண்டு இது நமக்கு நேர்ந்ததல்லவே என்று நீங்கள் போகாமல், ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இந்த நியாயத்திற்காக நீங்கள் நிற்க வேண்டும். அந்த வகையில் இந்த பெண்ணையும் குறிப்பாக ஆங்கில ஊடகங்களையும் நாங்கள் வெகுவாக மதிக்கின்றோம், பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு இறைவன் துணை புரியட்டும் என்று நாங்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆகவே இதை குறித்து நீங்கள் அதிகமாக நீங்கள் மக்களிடையே பரப்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இளைஞர்கள் இந்த விஷயத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். Oh, 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 oh.